வணக்கம். நமது பிரதமருக்கு நாம் எழுதிய கடிதத்திற்கான வரவேற்புக்கு நன்றி. இந்திய திருநாட்டின் பொறுப்புள்ள குடிமகனாக ஜனநாயக ஆட்சி சரியான முறையில் நடக்கிறதா என கண்காணிக்கும் பொறுப்பு நம்முடையது. ஏனெனில் அதிகாரத்தை வழங்கியவர்கள் நாம் தானே. அந்த கடமையை நாம் தொடர்ந்து செய்வோம். ஆனால் இந்த காணொளி கொரோனா நோய் தொற்றை நாம் முறியடித்த பின்னர் இந்த ஊரடங்கு பாதிப்பால் வரும் பொருளாதார பிரச்சனைகளால் நம் தேசம் எதிர்கொள்ளப் போகும் கேள்விகளை பற்றியது. நிலைமையை கையாண்ட விதத்தை பற்றிய விமர்சனங்கள் இருந்தாலும் கட்சி பேதங்களை விடுத்து அனைத்து மாநில அரசுகளும் ஒன்றுடன் ஒன்று இணைந்தும் மத்திய அரசுடன் கைகோர்த்தும் செயல்படுவது வரவேற்க வேண்டிய ஒன்று. இந்த ஆரோக்கியமான பழக்கம் கொரோனாவுக்கு பின்னரும் தொடர்ந்து தண்ணீர் பங்கீடு, புலம்பெயர் தொழிலாளர் பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு, கழிவுகளை அப்புறப்படுத்துதல், இனவெறி, சுகாதார பிரச்சனைகள் ஆகிய நீண்டகால பிரச்சனைகளுக்கு சுமூகமான முடிவுகளை எட்ட வேண்டும் என்பது என் ஆசை. சுகாதாரம் என்று சொல்லும் போது கொரோனாவுக்கு பின் இந்தியாவை புனரமைக்கும் திட்டத்தில் முதலில் நாம் கவனம் செலுத்த வேண்டியது சுகாதாரத்துறையின் மேல்தான். இந்தியா முழு வீச்சில் போரில் ஈடுபட்டது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னர் தான். ஆனால் சுகாதாரம் இல்லாததால் உயிர் இழப்பவர்கள் வருடத்திற்கு 16 லட்சம் பேர். இந்த நிலையிலும் ஒவ்வொரு ஆண்டும் நாட்டின் பாதுகாப்புக்கான நிதி என்பது நாட்டின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நிதியை விட அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. 2020-21 ஆண்டுக்கான பட்ஜெட்டில் நமது நாடு பாதுகாப்புக்கு ஒதுக்கியிருப்பது ₹4,71,378 கோடிகள். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 2 விழுக்காடு. ஆனால் நம் சுகாதாரம் மற்றும் மருத்துவத்துறைக்கான நிதி 1% சுற்றித்தான் கடந்த 10 ஆண்டுகளாக இருக்கிறது. அமெரிக்கா தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுகாதாரம் மற்றும் மருத்துவத்துறைக்கு 8 விழுக்காடு, பாதுகாப்புக்கு 3.1 விழுக்காடு நிதி ஒதுக்குகிறது. அமெரிக்கா மட்டுமல்ல, வளர்ந்த நாடுகள் அனைத்துமே இந்த முறையில் தான் நிதியை ஒதுக்குகிறார்கள். ஆனால் எனது நாட்டில் இன்னும் பாதுகாப்புத்துறையின் நிதி ஒதுக்கீட்டையே சிறப்பான அரசின் செயல்பாடாக காண்பித்துக் கொள்வது வேதனையானது. உண்மையான தேசப்பற்று முதலில் ஒட்டுமொத்த தேசத்தின் ஆரோக்கியத்தை காப்பதில் பெருமை கொள்வதேயாம். உடல் நலத்திலும் சுகாதாரத்திலும் அக்கறை இல்லாத நாடு நமது இராணுவத்தின் வீரத்தையும் ஆற்றலையும் காட்டி போருக்கு தயார் என்று அறை கூறுவது கொலை குற்றத்துக்கு சமம். வல்லரசாகும் கரவியும் பெரும் மக்கள் தொகையும் கொண்ட நாடு தனது சுகாதாரத்தை காக்கும் பொறுப்பில் இவ்வளவு பலவீனமாக இருக்கக்கூடாது. எல்லைக்கு அப்பால் இருக்கும் ஆபத்தை விட நாட்டில் உள்ளிருக்கும் ஆபத்துக்கள் இன்னும் பெரியது. சுகாதாரம் மற்றும் மருத்துவத்துறைக்கு அதற்கு தேவையான நிதியை ஒதுக்கி நாட்டை புனரமைப்பது என்பது நமது முக்கியமான பணியாகும். கொரோனாவாலும் பொருளாதார மந்த நிலையாலும் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு திரும்பிச் சென்றுள்ளனர். நகர்ப்புற வேலைவாய்ப்புகள் குறைந்த இந்த நிலையில் மாநில அரசுகள் உள்ளூரிலேயே அவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தால் அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதுடன்
மாநிலங்களின் வளர்ச்சியையும் அதிகப்படுத்த முடியும். உலக அளவில் விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்வதில் இரண்டாம் நிலையில் இருக்கும் நம் நாடு ஏற்றுமதியில் முதலிடத்தில் இருக்கும் சீனா செய்வதில் பாதி அளவே செய்கிறோம் என்பது நமது விவசாய வளர்ச்சியின் இடைவெளியை காட்டுகிறது. தரை தட்டி போன வளர்ச்சி, விவசாய கடன், நீர் மேலாண்மை, நிலையில்லா விவசாய வருமானம், இவைகள்தான் அடுத்த தலைமுறை விவசாயிகள் விவசாயத்தை அண்டவிடாமல் வெகு தொலைவில் விலக்கி வைத்துவிட்டது. பசுமை புரட்சிக்கு பின் நமக்கு இப்போது தேவைப்படுவது பசுமை பிளஸ் புரட்சி, அதாவது விவசாயமும் விவசாயம் சார்ந்த அனைத்து துறைகளிலும் தேவைப்படும் புரட்சி. இந்த நாட்டில் விவசாயத்துக்கு தேவைப்படும் முதன்மையான விஷயம், வறண்டு போய் கவனிக்கப்படாமல் விட்டிருந்த விவசாய நிலங்களை விஞ்ஞானத்தின் உதவியுடன் மீண்டும் விளைநிலமாக்குவது. அதன்பின் போர்க்கால அடிப்படையில் நம் உற்பத்தி திறனை முழுவீச்சில் அதிகப்படுத்துவது. விவசாயத்தை சார்ந்த சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிலை ஆதரித்து தொழில் முனைவோரை ஊக்குவிப்பது நமது இளைய தலைமுறையினரை விவசாயத்தின் பக்கம் கொண்டு வருவதோடு உழவு நேரம் தவிர வருடத்திற்கு பல மாதங்கள் விவசாய தொழிலாளர்கள் வேலையின்றி இருப்பதை தவிர்க்கவும் முடியும். விவசாய துறையில் வேலை செய்பவர்கள் 80% பெண்கள். கிரீன் பிளஸ் புரட்சியினால் நடவு அறுவடை காலம் தவிர பிற காலங்களில் ஏற்படும் வருமான இழப்பை தடுப்பது தனிப்பட்ட பெண்கள் பொருளாதாரத்தை மட்டுமல்ல வீட்டின் மற்றும் நாட்டின் பொருளாதாரத்துக்கும் மிகப்பெரிய ஊக்கம் அளிக்கும். பொருளாதார புரட்சிக்கு விவசாய வளர்ச்சியை விட சிறந்த தொடக்கம் கிடையாது. உழவுக்கு வந்தனை செய்யும் நேரம் இதுதான். இந்தியாவின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் உழைக்கும் மக்களில் 80% அமைப்பு சாரா தொழிலாளர்கள், ஐரோப்பிய யூனியனின் 14%, வடக்கு அமெரிக்காவின் 20%, கிழக்கு ஆசியாவின் 26%, சீனாவில் 50-60%. அதனுடன் பார்க்கும் பொழுது இந்தியாவை உலக அளவில் பொருளாதார வளர்ச்சியில் 5வது நாடாக உயர்த்தி இருக்கும் இந்த மிகப்பெரும் சக்தியை நாம் கவனிக்க தவறிவிட்டோம் என்ற வேதனையான விஷயம் உங்களுக்காவது தெளிவாக தெரிகிறதா? இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களை முறைப்படுத்துவது என்பது தேசிய நடவடிக்கையாக அரசு ஆரம்பிக்க வேண்டிய முக்கியமான பணி. உத்தரவாதமின்றி உழைக்கும் அவர்களுக்கு இதுதான் முன்னேற்றத்தின் வழி. அத்துடன் வருமான வரி செலுத்துபவர்களின் எண்ணிக்கையையும் வரி பணத்தையும் இது அதிகப்படுத்தும். அந்த நிதி மீண்டும் அவர்கள் நலத்திட்டங்களுக்கு அதன் கட்டமைப்பை தரம் உயர்த்துவதற்கு பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் வீட்டுக்குள் அயராது உழைக்கும் இல்லத்தரசிகள் மீதான நம் சமூக பார்வையும் கண்டிப்பாக மாற வேண்டும். வீட்டின் வேலைகளும் பொருளாதாரத்துக்கு முக்கியமான வேலைதான் என்று அவர்கள் செய்யும் பணிக்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும். செலவினங்கள் போக மீதம் இருக்கும் மிக குறைந்தபட்ச சேமிப்பை தனது சாதனையாக வைத்திருக்கும் இல்லத்தரசிகளுக்கு வீட்டில் அவர்கள் செய்யும் வேலைக்கே ஊதியம் என்பது அவர்கள் சேமிப்பை உறுதி செய்யும். சேமிப்பு என்பது எல்லா வகையான நெருக்கடி நேரங்களில் உதவக்கூடியது. நம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருக்கும் புலம்பெயர் தொழிலாளர்களே வருமான சமத்துவமின்மையின் கோர முகத்தின் விளம்பரங்கள். குப்பை தொட்டியில் கிடக்கும் அழுகிய பழங்களை எடுத்து உண்ணும் நிலைக்கு அவர்களை கொண்டு சென்றிருப்பது நம் அரசின், நம் சமுதாயத்தின் தவறு. புள்ளி விவரங்களை நம்ப வேண்டும் என்றால் நம் நாட்டின் பொருளாதாரத்தில் 77% சொத்துக்கள் 10% மக்களின் கையில் உள்ளது. இந்த சமத்துவமின்மை சரி செய்யப்பட வேண்டும். பெரும் பணக்காரர்களை அவர்களின் சொத்துக்களை பறித்து அதை சரி செய்யக்கூடாது. அடித்தட்டில் இருக்கும் மக்களின் பொருளாதார நிலையினை
புரட்சிகரமான பொருளாதார திட்டத்தினால் வலுப்படுத்தி அவர்கள் வாழ்க்கை நிலை உயர்த்துவதால் மட்டுமே அது சரி செய்யப்பட வேண்டும். நம் தலைவர்கள் எளிய மனிதனின் பிரச்சனைகளையும் தேவைகளையும் கவனத்தில் கொண்டு தேசத்திற்கான திட்டங்களை வகுக்க வேண்டும். நிவாரண உதவிகள் என்பது நடந்த தவறுகளை ஈடுகட்டும் முயற்சிதான் என்பதை புரிந்து செயல்பட வேண்டும். ஒருபுறம் மனித இனத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும் கொரோனா வைரஸ், மறுபுறம் இந்தியாவிற்கு கடந்த கால தவறுகளை திருத்திக் கொண்டு வளர்ந்த நாடாக முன்னிற்கும் பெரும் வாய்ப்பையும் நமக்கு வழங்கி இருக்கிறது. கமல்ஹாசன் ஆகிய நான் வளமான வாழ்க்கை எல்லோருக்கும் என்ற நிலைப்பாட்டுடன் தனி மனிதரின் சுகாதாரம் மற்றும் பொருளாதார அடிப்படைகளை தீர்த்து வைக்கும் புரட்சிகரமான திட்டத்துடன் எனது சொந்த மாநிலமான தமிழகத்தை புனரமைக்க உறுதி கூறுகிறேன். வல்லரசு என்ற இந்தியாவின் பல்லாண்டு கனவை தூசி தட்டி எடுத்து அதை நோக்கி பயணிக்கும் நேரம் அது. உலக நாடுகள் அனைத்துக்கும் முன்மாதிரியாக, நம்பிக்கையின் முன்னோடியாக, சிலருக்கு புரியும்படி சொல்வதென்றால், சரியான காரணங்களுக்காக விஸ்வகுருவாக மாறுவோம். ஜெயன்.